ஒரு அரசு வேலை கிடைக்க, நான் வந்து அரசாங்கத்துக்கு எக்ஸாம் எழுதிட்டேன், நான் அரசு வேலை கிடைக்கணும், டாக்டர் டாக்டருக்கு அதுவும் பெரிய படிப்பு தான், அதுக்கு நான் தேர்வாகணும். இந்த மாதிரி ஒரு உயர்வு, உயர்வுனா மேலேன்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிறவங்க, நான் சொன்னேன் நீங்கள் வந்து என்னென்னா மேடம் இது சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்களே, கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். எப்படின்னா ஒரு நாளாவது நீங்கள் அந்த வேலைக்காகவோ இல்லை அரசாங்கத்துக்காகவோ தேர்வு எழுதுகிற அந்த டைமிங்கில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் வந்து சுற்றுலா மாதிரி போகிறத, இந்த மரத்தில் ஹட்டில் வீடு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, மர வீடு இல்லை இப்போல்லாம் நிறைய இடத்துல இருக்குது, ஹட்டில் வந்து வீடெல்லாம் இருக்குது மரம் சம்மந்தப்பட்ட, எங்கன்னா உயர்வு, ஒரு இடத்துலேருந்து உயர்வான இடத்துல அவங்க அதை வச்சுருப்பாங்க, அதில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை நிச்சயம். ஏன்னா இது ஒரு உங்களுக்கு விக்ரமாதன் கதையில் இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, மரத்தின் மேலே ஏறி நம்மளுக்கு ஒரு நெல்ல யாரோ மயிலோ குருவியோ கொத்தக்கூடாதுன்னு சரவணப்பட்டனுங்கிற ஒரு மனிதன் அந்த மரத்து மேலே அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டி அங்கே தான் பாதுகாப்பாக இருப்பாள். அப்படி அங்கே இருக்கும்போது அவருக்கு ஃபுல் நல்ல எண்ணங்கள், கீழே வந்து அந்த எண்ணங்கள்லாம் மாறி போயிடும். அப்போ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் போஜ மகாராஜா அதை அந்த இடத்தையவே வாங்குறாரு. வாங்கி ஒன்றுமே இல்லாதவனுக்கு அரசு வேலை கொடுத்து ராஜ மரியாதை கொடுத்து பொன் செல்வம் எல்லாத்தையும் கொடுத்து அவனை வந்து தனக்குள்ளே வச்சுக்கிறாரு. அப்போ அது உங்களுக்கு நல்ல கான்செப்ட், கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க இல்லையா. வந்ததுக்கப்புறமா காலையில் தினமும் ஒரு 48 நாள் செய்யணும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, அந்த தண்ணியில் தர்ப்புல் போட்டு நீங்கள் சூரியனுக்கு காமிங்க, உங்களுடைய சூரியன் நீங்கள் சூரியன் உதிக்கும் போது அந்த தண்ணியை காட்டுங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் பாருங்கள் அந்த டம்ளர் தண்ணியில், அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நீங்கள் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு குடிச்சிட்டு வாங்க. இது 48 நாள் செஞ்சுட்டு அந்த எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த தர்ப்புலோ அருகம்புல்லோ காய வச்சு எப்போவுமே எதையுமே வேஸ்டாக்கக்கூடாது, காய வச்சு பொடியாக்கி நெய் விட்டு நீங்கள் தினமும் வச்சுட்டு வாங்க. நீங்கள் இதை செஞ்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் ஏதாவது ஒரு பதவியில் கண்டிப்பாக இருப்பீங்க. நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் போகலாம், இதை நான் இதாகவே சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு நேயர்கள், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சா இல்லை அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.